ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து கோயில் புளியோதரை. இப்போ இந்த கோயில் புளியோதரை செய்கிறதுக்கு முதல்ல வந்து மசாலா பொடி நம்ம ரெடி பண்ணிடணும். அது என்னென்னு இப்போ பார்த்துடலாம். எள்ளு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன், கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டில் எது ஒன்று எடுத்துக்கோங்க. உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், வெந்தயம் கால் டீஸ்பூன், தனியா ஒரு டீஸ்பூன், வரமிளகாய் ஒரு மூணு நம்பர், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த பொருளெல்லாம் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் உள்ள பொருளெல்லாம் வந்து வறுத்து எடுத்துடலாம். அதாவது எள்ளை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லா பொருளும் சேர்த்துருங்க ஒன்றாவே. எள்ளு வந்து சீக்கிரமாக வறுபட்டுரும், அதனால் அதை கடைசியாக நம்ம வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு வறுபட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையும் ரெண்டு கொத்து போட்டுருங்க. அடுத்த இதிலே வந்து எடுத்து வச்சுருக்க எள்ளையும் சேர்த்துருங்க. எள்ளு போட்டு பொரியிற நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ அதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம வறுத்த அந்த மசாலாலாம் வந்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இந்த மாதிரி ஓரளவுக்கு மீடியமாக கொஞ்சம் குறகுறப்பாகவே பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ அந்த எண்ணெயில் வந்து கடுகு ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன், கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன், அடுத்தது இரண்டு வரமிளகாய் வந்து பிச்சு போட்டிருக்கேன், அடுத்தது ரெண்டு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது வரைக்கும் தாளித்து எடுத்துக்கலாம். அடுத்தது வறுத்த வெறுக்கலையை தோல் நீக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெறுக்கலை வந்து நம்ம விருப்பத்துக்கு ஏற்றுற போல் கூடுதலாக குறைச்சலாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்தது பெருங்காயத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன். இப்போ புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு லெமன் சைஸுக்கு புளியை வந்து ஊற வச்சு வடிகட்டி கரைச்சி வச்ச புளிக்கரைசல். இப்போ இதில் ஒரு சின்ன துண்டளவுக்கு வெல்லமும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது புளியோதரை சாதத்துக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொதிக்கணும். கொதிக்கும் போது நல்லா ட்ரை ஆகிடும், அந்தளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், புளிக்காய்ச்சல் வந்து நல்லா சுண்டி கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெய்லாம் கூட நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த மசாலா பவுடரை வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ கலந்துருங்க. கலந்துட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தது சாப்பாட்டில் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுருக்க இந்த புளியோதரை பொடியும் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட பச்சை கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காகத்தான் பச்சை கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுக்கோங்க. இது கூட புளிக்கரைசலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ சாதத்தை நல்லா கலந்துருங்க. இப்போ சாதத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு புளிக்கரைசலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க சாப்பாட்டை. அவ்வளோதாங்க, இப்போ சுவையான கோயில் புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.